Hi all, part 1 video la nama first leg eppadi pannanonu paathom adhe maari dhaan second leg um pannanum ipo second leg la noola cut panni vidama appadi body seiyradhukku continue pannanum ipo first row la nama enna pannanona first 24 stitch ku la over ac pottukiranum so last 6 stitch ku la edhuvum podama vetranum ipo nama first செஞ்சி வச்சிருந்த அந்த லெக்கில் 12 ஸ்டிச்சஸை வந்து விட்டுட்டு 13 ஸ்டிச்சுக்குள்ளே நாம் ஜாயின் பண்ணி எஸ்சி போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 12 ஸ்டிச் விட்டாச்சு, 13 ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை விட்டு நாம் எஸ்சி போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும் ஃபஸ்ட் லெக்கில். அப்புறம் லாஸ்டில் ரிமைனிங் செகண்ட் லெக்கில் 6 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அதுலேயும் நாம் ஒவ்வொரு எஸ்சி போட்டுறணும். எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போட்டு முடிச்சுட்டு லாஸ்டில் நமக்கு 2 லெக்ஸு சேர்த்து நமக்கு 16 எஸ்சி வரணும். 60 எஸ்சி வருதானே கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். இப்போது இந்த ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து நாம் கலர் சேஞ்ச் பண்ணணும். ரவுண்ட் 7ல் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டில் என்ன பண்ணணும்னா நாம் பேக் லூப்பில் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு எஸ்சி போட்டுக்கோங்க, ஆனால் பேக் லூப்பில் தான் போடணும். இந்த மாதிரி பேக் லூப்பில் ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு எஸ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணுங்கள். 2 ஸ்டிச்சஸை சேர்த்து ஒரு ஸ்டிச் ஆகிறது தான் டிக்ரீஸ். ஸோ 8 எஸ்சி ஒரு டிக்ரீஸ். இந்த மாதிரி 6 டைம்ஸ் ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக நாம் பண்ணிட்டு வரணும். ஸோ டோட்டலாக 54 எஸ்சி வரும் ரவுண்ட் எண்டில். ஆனால் எல்லாமே பேக் லூப்பில் தான் நாம் பண்ணணும். 8 ஏசி ஒரு டிக்ரீஸ், 8 ஏசி ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். நம்ம அந்த ரெட் கலர் நூலை வந்து நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு 8, 9, 10 நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸ்லேயும் 54 எஸ்சி தான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 11. ரோ 11ல் வந்து நாம் ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு எஸ்சி போட்டுட்டு அப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். 7 எஸ்சி ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும் நாம். ஸோ ரோ 11ல் வந்து நமக்கு 48 எஸ்சி வரும், கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்ரீஸ் பண்ணும்போது நான் ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே ஹூக்கை விட்டு டிக்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோ 12, ரோ 13 எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். ஸோ இந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் நமக்கு 48 எஸ்சி தான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 14. ரோ 14ல் 6 எஸ்சி டிக்ரீஸ், 6 எஸ்சி டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு எஸ்சி போட்டுட்டு அப்புறம் ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ ரோ 14ல் வந்து நமக்கு 42 எஸ்சி வரும். இப்போ ரோ 14 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் லூப்புக்குள்ள ஹூக்கை விட்டு தான் நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 15லேருந்து ரோ 20 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். ஸோ இந்த எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் 42 எஸ்சி தான் வரும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு ரோ 21 பார்க்கலாம். ரோ 21ல் என்ன பண்ணோன்னா
First 5 stitches kulla over AC potittu then or decrease 5 SC or decrease indha mari 6 times seyanum. So total row 21 la vandu 36 SC varum. Ipo row 21 modichittu row 22 eppadi pannadun paakalam. Ipo keela irundhu mele senjittu varumbodhe nama fiber pill ayum kuda fill pannite varanum. இப்போ ரோ 21 வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். இப்போ ரோ 21 முடிச்சுட்டு ரோ 23 இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோ 23 என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி அப்புறம் ஒரு டிக்ரீஸ் 4 ஏசி ஒரு டிக்ரீஸ் இதே மாதிரி 6 டைம்ஸ் வந்து நாம் செய்யணும். ஸோ டோட்டலாக ரோ 23 வந்து 30 ஏசி வரும். ஸோ ஸ்டிச்சஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 24. ரோ 24 ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி அப்புறம் டிக்ரீஸ் 3 ஏசி ஒரு டிக்ரீஸ் 3 ஏசி ஒரு டிக்ரீஸ். ஸோ டோட்டலாக ரோ 24 24 ஏசி வரும். இப்போ ரோ 24 முடிச்சுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 25 இதுதான் லாஸ்ட் ரோ. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு அப்புறம் ஒரு டிக்ரீஸ் 2 ஏசி ஒரு டிக்ரீஸ் 2 ஏசி ஒரு டிக்ரீஸ் இந்த மாதிரி 6 டைம் செய்யணும். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் 18 ஏசி வரும். செஞ்சு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப யான்லாம் விட தேவையில்லை, கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நாம் ஹேண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கின் கலரில் 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் செயின்ல இருந்து ஃபஸ்ட்டு 4 செயின்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. ஏசி போட்டுட்டு தென் லாஸ்ட்டு செயின்குள்ளே 3 ஏசி போட்டுக்கோங்க. 3 ஏசி போட்டுட்டு தென் ஆப்போசிட் சைடு 3 ஏசி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடு 3 ஏசி போட்டுட்டு தென் லாஸ்ட்டு ஒரு ஸ்டிச் இருக்கும், அதில் வந்து ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 ஏசி லாஸ்ட்டு ஒரு செயின்குள்ளே 2 ஏசி. ஸோ டோட்டலாக 12 ஏசி வரும் இந்த ஃபஸ்ட் ரோவில். இப்போ ஃபஸ்ட் ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி, தென் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் கார்னரில் 3 ஏசி போட்டோம்ல ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே, அதில் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் அகெயின் ஆப்போசிட் சைடு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுட்டு தென் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 2 வந்து 18 ஏசி வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்டு 3 ரவுண்ட் 5 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் 18 ஏசி வரும். இப்போது ரவுண்டு 5 முடித்தாச்சு. இப்போ ரவுண்ட் 6 ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ், அப்புறம் 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி, தென் 4 டைம்ஸ் வந்து நாம் டிக்ரீஸ் பண்ணணும். 1 2 3 4 தென் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. தென் லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க.
So total round 6 la vandu 12 AC varanum. Ipo next round 7 la ella stitches kulayum over AC potu mudichittu next round 8 la irundhu nama color change pananum. Nama round 8 la indha mari color change pannite அந்த ஸ்கின் கலர் நூல் வந்து டைட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 23 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ டோட்டலாக இந்த எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 12 ஏசி வரும். இப்போது கீழேருந்து நீங்கள் ஃபைபர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே வந்து ஃபைபர் ஃபில் டைட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 23 ரவுண்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளேயும் ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 ஃபிங்கர்ஸ் செய்யணும். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 ஏசி போட்டுக்கோங்க. 6 ஏசி போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 4 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 6 ஏசி தான் வரும். இதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிங்கர் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நூல் வந்து நம்ம ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் ஹேண்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி லைனாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது அடியில் வச்சு 3 ஃபிங்கரையும் லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் 4th ஃபிங்கரை வந்து நாம் என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு ரவுண்டையும் ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த சைடு வந்து மேலே வச்சு நாம் ஸ்டிச் பண்ணணும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிளேஸ் இருக்குல்ல அதுலேருந்து மேலே 3rd 4th ஸ்டிச் மேலே ஃபிங்கர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இயர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 இயர்ஸ் இதே மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 ஏசி போட்டுக்கோங்க. 6 ஏசி போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ல வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஏசி போடுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 12 ஏசி வரும் ரவுண்டு 2ல. இப்போ ரவுண்டு 2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல 1 ஏசி 1 இன்க்ரீஸ், 1 ஏசி 1 இன்க்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ். ஸோ ரவுண்ட் 3ல டோட்டலாக 18 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு ரவுண்டு 4. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. அப்புறம் 3rd ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ், 2 ஏசி 1 இன்க்ரீஸ், 2 ஏசி இன்க்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம்ஸ். ஸோ டோட்டலாக 24 ஏசி வரும் 4th ரவுண்டில். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ரவுண்டு 12. ரவுண்ட் 12ல நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். 2 ஏசி 1 டிக்ரீஸ், இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும் 12th ரவுண்டில். ஸோ 12th ரவுண்டில் வந்து நமக்கு 18 ஏசி வரணும். இப்போ 12th ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 13லேருந்து ரவுண்ட் 26 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ இந்த எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் 18 ஏசி தான் வரும். நம்ம டோட்டலாக ரவுண்ட் 13லேருந்து ரவுண்ட் 26 வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இயரும் செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 ஏசி போட்டுக்கோங்க. தென் செகண்ட் ரவுண்டு வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் 12 ஏசி வரணும். இப்போ செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 3rd ரவுண்ட். 3rd ரவுண்டில் வந்து 1 ஏசி 1 இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக 18 ஏசி வரணும் 3rd ரவுண்டில்.
और एसी और इंक्रीज इतमी सिक्स टाइम्स पड़नु. नेक्स्ट फोर्थ राउंड, फोर्थ राउंड टू एसी और इंक्रीज फर्स्ट टू स्टिचस् और एसी अब इंक्रीज. सो टोटला फोर्थ राउंड एंड वो 24 एसी वरण. फोर्थ राउंड मुड़े नेक्स्ट फिफ्थ राउंड, फिफ्थ राउंड वो एल स्टिचस् एसी मुड़चरण. इतना लास्ट राउंड. सो टोटला 24 एसी वो फिफ्थ राउंड. इत रो मुड़े कुछ एक्स्ट्रा नूल विट कट पड़को. ओके फ्रेंड्स, रिमेनिंग पार्ट्स वो एप्डी पड़ेद नाम नेक्स्ट वीडियो पाकल. थैंक्स फॉर वाचिंग फ्रेंड्स. बाय बाय, टेक केयर.